हाई गाइस वेलकम बैक टू माय चैनल टुडे நாம என்ன பார்க்க போறோம்னா பிக் பாஸ் ஹவுஸ்ல நேத்து அசீம் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிருக்காங்க சர்ப்ரைஸா இருக்கு எவ்வளவுதான் நம்ம ஓட் பண்ணாலும் கமல் சார் ஒரு கண்டென்ட் எடுத்து பேசுவாரு அசீம் திட்டு வாங்குவாரு லாஸ்டா சேவ் ஆவாரு எப்பயும் நடக்கிறதா ஆனால் நேத்து பார்த்தீங்கன்னா பயங்கர சர்ப்ரைஸா நடந்திருக்கு கமல் சார் திட்டணும்ன்ட்டு கிடையாது அவரோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு அட்வைஸ் தான் அது ஆனால் நமக்கு ஓட் பண்ணுறவங்களுக்குலாம் என்னடா இது எப்போ பார்த்தாலும் இந்த கமல் சார் திட்டிகிட்டே இருக்காரு இவ்வளோ ஓட் பண்ணி ஃபஸ்ட்டு சேவ் பண்ண மாட்டேங்கிறாங்க மக்கள் ஓட் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு அந்த மாதிரி தான் நம்ம பேசிகிட்டு இருந்திருக்கோம் அதே மாதிரி தான் நேற்றும் நினச்சிட்டு இருந்தோம் லாஸ்ட்டாக சேவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா மக்கள் ஓட்டிங்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிருக்கீங்க ஃபைனலிஸ்ட்கிட்ட போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் பயங்கரமாக அசீமுக்கெலாம் ஃபேஸில் அந்த பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அவர் அப்போ அவரை சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறப்ப ஒரு பிரேக் விட்டாங்க திரும்ப என்ட்ரி ஆகிறப்ப அவர் அந்த மாதிரி செம்மையாக சொல்லிட்டு இருந்திருப்பார் அவ்வளோ தூரம் வர்றதுக்கு காரணம் நீங்கள் தான் ஒவ்வொரு ஹின்ஸ் கொடுத்தீங்க தங்க மோதிரம் போட்டிருக்க கையாலே நீ குட்டினீங்க வளர்ந்தேன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பார் அதுக்கு கமல் சார் இருந்துட்டு இல்லை நான் குட்டுறது பர்சனலாக அட்டாக் பண்ணுறது இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லை சார் நீங்கள் ஒரு அப்பாவாக இருந்து எங்களுக்கு இவ்வளோ நாள் கார்டியன் மாதிரி இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ஹின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு உட்பட்ட மக்களுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப பயங்கரமாக இருக்கும் அசீம் வந்து எப்பயுமே அவருக்கு தெரியும் நம்ம ஓட் பண்ணுவோம் ஆனால் நம்முடைய லாஸ்ட்டை தான் சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு பொறுமை காத்துட்டு இருந்திருப்பார் நான் எந்த டைமும் அப்படி தான் இருந்தார் பட் ஃபஸ்ட்டில் சேவ் ஆனது அசீமுக்கு சந்தோஷமோ இல்லையோ ஓட் பண்ண அசீம் ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்கும் பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு அதுவும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாஸ்க்கு 2.0 வெர்ஷன் அப்படின்ற மாதிரி சாக்ரிஃபைஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க ஆனால் எல்லோரும் பண்ணாங்க ஆனால் அசீம் மட்டும் பண்ண கிடையாது நம்ம தன்மானத்தை இழந்து பண்ணணும்னு அப்படின்னு அவசியம் இல்லை அந்த மாதிரி அவர் சொல்லிவிட்டு அது பண்ணாமே இருந்தார் அதே மாதிரி தான் கமல் சாரும் இன்றைக்கி வந்து சொல்லியிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா பண்ணுங்க சாக்ரிஃபைங்கிறது நம்ம எடுத்து பண்ணணும் நான் பண்ணுறேன் அப்படின்னு விருப்பப்பட்டு பண்ணும் கம்பல் பண்ணி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தார் அது எல்லாம் அசீம்னா பயங்கர கிளாப் பண்ணிகிட்டு இருந்தார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாயகனாக நீங்கள் இங்கே போய் வரணும் எல்லோரும் போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நீட்டாக வாங்க பிரேக் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் போயிடுவாங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கே கெட்டப்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் திரும்ப என்ட்ரி ஆவாங்க வந்ததுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பண்ணுங்கள் சாக்ரிஃபைங்கிறது உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் இந்த மாதிரி கம்பல் பண்ணி ஒருத்தவங்க சொல்லி பண்ணணும்லாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணிகிட்ருப்பார் அசீம் வந்து பயங்கர சந்தோஷத்தில் இருப்பார் அப்புறம் கமல் சார் சொல்லுவாங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் வெளியே போயிட்டு உள்ளே வந்திருக்கீங்க அன்பை பரிமாறுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கீங்க அந்த மாதிரி போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க எல்லாம் ஷாக்கிங்காக இருக்காங்க என்னடா கூப்பிட்டு வந்துட்டு நம்மளை இப்படி அவமானப்படுத்துகிறாங்களே இந்த மாதிரி எல்லாருமே உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க பண்ணது அந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம வெளியே போயிட்டு உள்ளே வந்திருக்கோம்னா ஜாலியாக ஃபன்னாக இருந்துட்டு போகிறது அது ஒரு கேட்டகரி வச்ச உள்ளுக்குள்ளே இருக்க வன்மத்தெல்லாம் தீர்த்துக்கிட்டுன்னு அப்படின்னு உள்ளே வந்துடுறதுலாம் ரொம்ப இது டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது இப்போ கமல் சார் என்ன பண்ணார்னா ஓகே நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் அப்படின்ட்டு மீதி இருக்க நீங்கள் 7 பேரும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி சாக்ரிஃபை டாஸ்க்கு கொடுங்க அப்படின்வாங்க உடனே 7 பேர் என்ன பண்ணுவாங்க இல்லை சார் அவங்க பண்ண தப்பே நம்ம பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க பெருமையாக இருப்பாங்க அதுதான் கமல் சார் சொல்வார் இது தான் செலக்ட் பண்ணி நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா இதுதான் உங்களோட தர்மை தன்பெருமை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் பயங்கரமாக ஃபன்னாக போயிட்டு இருந்திருக்கு இன்றைக்கி கமல் சார் பேசுனது பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நமக்கு பயங்கர கொட்டாட்டமாக இருந்திருக்கு பார்ப்போம் நான் இன்றைக்கி நைட்டு யார் வெளியே போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ